ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நேற்று நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸோட ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதனுடைய இருந்து எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அதில் யார் பாஸ் ஆகியிருக்கீங்க அப்படின்ற விஷயம் சிலர் வந்து எங்களுக்கு வந்து செப்ரேட்டாக ஃபோனில் சொன்னீங்க அவங்களுக்கெல்லாம் கங்க்ராச்சுலேஷன் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய நேம் வரல உங்களுடைய நம்பர் வரல அப்படின்றவங்க ஃபீல் பண்ணாதீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் ஸோ வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து சில உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் நான் அவங்களோட சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நாங்கள் உங்களுக்கு அந்த லிங்க் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அந்த பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது ஜிடிஎஸ் டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அந்த ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க டோட்டலாக வந்து சொல்லியிருந்தேன் த்ரீ தௌசண்ட் சம்திங் வந்து பாஸ் ஆகியிருந்தாங்க ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் மார்க் என்ன லாஸ்ட் மார்க் என்ன நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் போய்ட்டு நேம் லிஸ்ட் வந்து அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே இந்த போஸ்ட் ஆஃபீஸோ தோடுதான் நீங்கள் வந்து டைப் பண்ணாலே யார் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் லாஸ்ட் மார்க்ன்ற விஷயம் தெரிஞ்சிடும் நீங்களும் என்ன கேட்டகிரியில் இருக்கிறீங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எயிட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் மார்க்குக்கு வேலை கிடைச்சிதா இல்லை வந்து செகண்ட் செக்ஷன் லிஸ்ட்டு வருமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வந்து இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ விட்டதோட கிடையாது இது ரெண்டாவது விடுறதுக்காகவும் இல்லை மூணாவது கேட்டகிரியாக இந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நேம் நேற்று ரிசல்ட்டில் வரலன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மனசை தளர விடாதீங்க ஏன்னா லாஸ்ட்டு இயரே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் எழுதுனவங்க நிறைய பேர் வந்து அவங்க அட்டன் பண்ணலை எங்களுக்கு வேணான்னு கூட சைன் சைன் பண்ணிட்டு கூட போயிட்டாங்க ஏன்னா சேலரி எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து அவங்க பண்ணிவிட்டு எங்களுக்கு வேண்டாம் இந்த ஜாப் வேணான்ட்டு போயிட்டாங்க ஸோ அந்த அந்த மாதிரி போகிற பட்சத்தில் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ இதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து இந்த வேலைக்கு போவாங்க பாஸ் ஆனவங்க கூட அதனால் அதுக்கு கீழே இருக்கிறவங்க எங்களோட நேம் வரலன்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் செகண்ட் ஸ்டேஜ் விடுவாங்க அடுத்து நமக்கு வந்து தேர்டு கேட்டகிரி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்களும் அந்த இடத்துல இருக்கணும் நான் நானும் இது பண்ணுறேன் நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் மார்க் யார் எடுத்தாங்க என்ன கேட்டகிரியில் எடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அஞ்சல் துறைக்கான இப்போ வந்து அஃபிஷியல் பிடிஎஃப் ஃபைல் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வந்தாச்சு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ லோயஸ்ட் மார்க் ஹையஸ்ட் மார்க்லாம் நம்ம பார்க்கலாம் ரொம்ப குறைவாக மார்க் எடுத்துருக்கிறவங்களே பார்க்கலாம் அதாவது அவங்களுடைய சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் செவன் ஒன் டூ ஒன் செவன் ஒன் ஒன் டூவில் பார்த்தீங்கன்னா அவங்க கோவில்பட்டியை சேர்ந்தவங்க அவங்களோட பர்சன்டேஜ் மார்க் பாருங்கள் எயிட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அவங்க வாங்கியிருக்காங்க அடுத்து அதிலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் மார்க் யார்ன்னா அந்த சீரியல் நம்பர் பாருங்கள் டூ டூ ஃபைவ் த்ரீ அதாவது ஓபிசி கேட்டகிரியில் வராங்க இவங்க நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்டி சிக்ஸ் ஃபோர் நைன்டி நைன் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஸோ இவங்க தான் ஹையஸ்ட் மார்க்கு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகிரியில் ஹையஸ்ட் மார்க் யார் எடுத்திருக்காங்கன்னா த்ரீ சிக்ஸ் சிக்ஸு இவங்க வந்து நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் எடுத்திருக்காங்க லோயஸ்ட் மார்க் பாருங்கள் த்ரீ நாட் ஃபோர் இந்த சீரியல் நம்பரில் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அடுத்து யூஆர் கேட்டகிரியில் ஹையஸ்ட் மார்க் வந்து டுவெண்ட்டி நைன் அந்த சீரியல் நம்பர் டொண்ட்டி செவன் இவங்க வந்து நைன்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அடுத்து எஸ்டி கேட்டகிரியில் ஹையஸ்ட் மார்க் சீரியல் நம்பர் பாருங்கள் 2366 த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னா நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க லோயஸ்ட் மார்க்கு சீரியல் நம்பர் ஒன் நைன் ஒன் இவங்க நைன்டி ஃபோர் எடுத்திருக்காங்க அடுத்து எஸ்சி கேட்டகிரி எஸ்சினாலே வந்து சில சலுகைகள் நமக்கு கிடைக்கும் ஆனால் இங்கே பாத்தீங்கனா இதில் வந்து அந்த மாதிரி இல்லை இவங்களும் நல்லா தான் எடுத்திருக்காங்க ஹையஸ்ட் மார்க்கு வந்து சீரியல் நம்பர் ஒன் எயிட் த்ரீ எடுத்திருக்காங்க அடுத்து லோயஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் த்ரீ ஒன் சீரியல் நம்பர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னா நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அடுத்து அந்த யூஆர் கேட்டகிரி லோயஸ்ட் மார்க் பாருங்கள் டூ நைன் ஃபைவ் ஒன் இவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னா எயிட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி எடுத்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கட்டாயம் எல்லாருமே வந்து ஜாப்க்கு வரமாட்டாங்க அடுத்த கேட்டகிரியில் உங்களோட நேம் லிஸ்ட் வரலன்னு ஃபீல் பண்ணுறவங்க எதிர்பார்த்துட்டே இருங்க கட்டாயம் உங்களுடைய நேம் அதில் வரும் நம்பிக்கை வைங்க சப்போஸ் வராத பட்சத்தில் நம்ம மனசை தளர விட வேணா வேறு வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகே உங்களோட நேமும் இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எல்லா எல்லோருடைய நேம் லிஸ்ட்டுமே அந்த நான் நேற்று விட்டதில் பிடிஎஃப்ல சென்ட் பண்ணியிருக்கேன் அவனோட பர்சன்டேஜ் மறுக்கொண்டே இருக்கும் இப்போ நான் சொன்னதையும் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கேன் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க உங்களோடது வரலனா நெக்ஸ்ட்டு கேட்டகரியில் வரும் எப்போ அந்த ரிசல்ட் சடனாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ என்னோடய வீடியோவை தினமும் பார்த்துட்டே இருங்க அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ